வெல்கம் டு எரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, என்ன வீடியோ பார்க்கணும்னா எருமசாணி சேனல் தான் பார்க்க போறோம். ஹஸ்பண்ட் விசஸ் ஒய்ஃப்னு ஒரு ரீசெண்டாக போட்டிருக்காங்க, அந்த வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே, இவ்வளவு வாங்க. தும்பிடு தும்பிடு ஆயுசு நூறாட்டும் யாரும் என்னோட மத்த வச்ச என்ன முடிஞ்சிட்டோம். பொண்டாட்டு செய்யறது நல்லதா இருக்கு. நெக்ஸ்ட் டைம் தோசைக்கு பேசி சாப்பிடலாம். விஜய், டீ வேணுமா காஃபி வேணுமா? அப்படியே நீ போடுறதுக்கு ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு பாரு. ஏதோ ஒரு போட்டு எடுத்து வா போ. நல்ல காமெடி. சரி, நான் டீ போடுறேன். ஏய் இரு இரு, நேத்து நைட் நம்ம டிவோர்ஸ் ஆறால சண்டை போட்டோமே, எப்படி காலையில இவ்வளவு ஜாலியா இருக்க? அது வா, காலையில இருந்து பாத்ரூம் கழுவுனா கோவலா போயிடுச்சு. என்ன ஜீவா, பாத்ரூம் கழுவுனா எப்படி ஜீவா கோவம் போகும்? கழுவுனதே வாம் பிரஷ் தான். ஐயய்யே, எப்ப சண்டை போட்டாலும் நீ காலைல இருந்து பார்த்தா நிம்மதி தூங்கிட்டு இருப்ப, அதே கோத்துல நேரா பாத்ரூம் குள்ள வருவ, உன் பிரஷ் எடுப்ப, நல்ல பாத்ரூம் கொக்கஸ்ல தேய் தேய் தேய்ப்ப, அதுக்கப்புறம் அதே பிரஷ் எடுத்து நீ வாய்க்குள்ள வச்சு நல்லா தேய் தேய் தேய்ப்ப. அது பாக்கும்போது அப்படியே மனசுக்குள்ள சந்தோஷமா இருக்கும் விஜய். சரி, நான் காஃபி போட்டு வந்துறேன். ஐயோ, இது தெரியாம பேச வர முடிஞ்சிட்டோமே. அப்பா, இருக்கு. ஹலோ அம்மா, கீழ இருக்கீங்களா? மேலவாமா மேலவாமா, சீக்கிரமாமா மேலவாமா, வந்து கஷ்டப்படுறத பாருமா, அப்புறம் உனக்கு புரியும். வாமா மேலவாமா. மவனே, உங்க அம்மா வந்தாங்கன்னு சொல்லி எனக்கு ஏதாவது வத்தல் வச்ச சுருவி இன்னைக்கு தாலி இல்ல, நீ காலிடி. என்னடா இப்படி சொல்ற? அவ நீ நல்லா தானே பாத்துட்டு இருக்கா? தாலி, அத்தை அத்தை, நான் ஆசிரம் பண்ணுங்கதே. நீதான் மருமக விஜய், ஒரு நாளாவது இப்படி என் கால விழுந்திருப்பியா? பாடுற என் மருமகள, இதுதானா என் மருமக? நீயும் இருக்கியே. டீ போட்டு அத்த. வேண்டடா, வீட்டுல மாமா போட்டு வச்சிருப்பாங்க. மருமக சொன்னா நீங்க கேக்கணும். இருக்கு. இது முகேஷ் கனி போடுவோம். நம்மளுக்கு என்ன எல்லாம் 18 பிளஸ் இதாவே வருது. சூப்பர். ஒரு நிமிஷம் இருடி விஜய். ஜோ, என்னடி இந்த பாத்ரூம்ல 4 மணி நேரமா அப்படி என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? இந்த சப்பாத்தி 6 பே கிடக்குது, சீக்கிரமா வெளிய வந்து சாப்பிடுறா. 4 மணி நேரம் ஆயிச்சா? அத்தா காஞ்சிருச்சோ. ஏய், ஒரு 10 நிமிஷம் வந்தறேன். அது வயிறு கொஞ்சம் சரியில்லை. என்னடி சொல்ற, உன் புருஷன் 8 மணி நேரமா பாத்ரூம் குள்ள இருக்கானே? இவனுக்கு பாத்ரூம் குள்ள அப்படி என்னடி பண்றானுங்க? கல்யாண ஆனதுல இருந்து இவன் ஏன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதை விட இந்த பாத்ரூம் கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இதுக்கெல்லாம் ஒரு முடிவு கட்டணும்டி. ஐடியா இரு, இது இப்பவே எக்ஸிக்யூட் பண்ற. ஒரு நிமிஷம் இருடி விஜய், நீ டைனிங் டேபிள் வரைக்கும் வந்து சாப்பிடணும்னு அவசியம் கிடையாது. பாத்ரூம் டோருக்கு முன்னாடியே வந்து வச்சுட்டேன், நீ எடுத்து சாப்பிட்டுக்கோ.
அவன் டோர் ஓபன் பண்ணி சாப்பாடு பார்க்கும் போது நம்ம பொண்டாட்டி இவ்வளவு கேவலமா அசிங்கப்படுத்திட்டாளேன்னு கூணி குறுகி அவன் இனிமே பாத்ரூம் குள்ள கால் வைக்க பயங்கரமா யோசி பண்ணி டோர் ஓபன் பண்ணிட்டு பாத்துட்டு சொல்ற பாத்துட்டு சொல்ற கவலையப்படாதங்க ஆல்ரெடி போட்டேன். படுக்கையில பாதி இடம் எனக்கு தான். கும்பராசினியர்களே, வருகின்ற வாரம் உங்களுக்கு பாட்டு பாடணும். இங்க இருக்கா எப்படி பாட்டு பாடி அசத்திரன் பாரு. உன் சமையலறையில் நான் உப்பா சக்கரையா? உப்பு இல்ல சக்கரை இல்ல, வாங்கிட்டு தெரியுது தம்பி. உன் பார்வை காந்த பார்வை தம்பி. தம்பி உன் கைய மட்டும் காமி தம்பி. அதிர்ஷ்டமான உன் கைய பார்த்து நான் சொல்றேன் தம்பி. இப்ப நான் சொல்ல போறது உண்மையா இருந்தா காசு கொடு, இல்ல என்ன பண்ணுவா தாங்கோ தாங்க தாங்குவாங்கங்களே. ஏன் மனைவி என்ன தாங்கோ தாங்கணும் தாங்கோ தாங்க. இத பார்த்த உனக்கு மச்ச மாதிரி தெரியுதாடா? போன மாசம் புண்டாட்டி வச்சு சூடாது. விஜய் ஒரு நிமிஷம் மூஞ்சி கட்டேன். விஜய் இதான விபிஎன் ஒரு ஆப். ஏய் குடு உன்னைய நான் போன் சொல்லா. ஆமா அது என்ன? அது ஒண்ணுல, அது மூவிஸ் பாக்குற ஆப். அப்படியா? ஓகே ஓகே மாமா, குளிக்க போறதா? ஓகே ஓகே, நோ ப்ராப்ளம். பக்கத்துல ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அத அட்டெண்ட் பண்ணிட்டு அப்படியே உங்க ரெண்டு பேரையும் பாத்துட்டு போறானே வந்தேன். அப்படியா? சரி சரி. ஹரிஜா பாப்பா, ஆப்பா போன்ல சார்ஜ் நிக்க மாட்டீங்க, கொஞ்சம் சார்ஜ் போடுறேன். நிறைய ஆப் டவுன்லோட் பண்ண இப்படி தான் பா. அப்பா நீங்களும் VPN ஆப் வச்சிருக்கீங்களா? டிஜி இது ஆப் தான் வச்சிருக்கீங்களா? ஆமா மா, அதுவும் இல்ல நம்ம இந்த வாக்கிங் குரூப்ல மிஸ்டர் புருஷோத்தம் சென்ட் பண்ணாரே, நல்ல ஆப்னு சஜஸ்ட் பண்ணாரே, அத இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஏன் உங்களுக்கு இப்படி சார்ஜ் போகுதுன்னு கண்டுபிடிச்சேன். நேத்து மட்டும் 13 மணி நேரம் VPN இருந்தது, அப்புறம் எப்படிப்பா இதுல சார்ஜ் போகாம இருக்கும்? 13 மணி நேரமா? ஏன் நீங்க ஷாக் ஆகுறீங்க? இல்ல அதோ இல்ல மாப்ள, இவங்க அம்மா வேற ஊர்ல இல்லையா, தனியா இருந்து போர் அடிச்சிருச்சு, அதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பாத்துட்டேன். எங்க வெப் சீரிஸ் கொண்டு பாத்துட்டேன். எனக்கு அந்த VPN அப்ப டவுன்லோட் பண்ணிக்கோ. ஏய் அதெல்லாம் கொஞ்சம் வயலன்ஸ் ஜாஸ்தியான படங்களா இருக்கும், நீல பார்க்க கூடாது. ஆமாமா, உனக்கு வயலன்ஸே பிடிக்காதே, அதெல்லாம் அடிச்சுப்பாங்க குத்திப்பாங்க, ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும், நீ பார்த்தா பயந்துருவ. நீ போ, உள்ள போ, எந்திரி போ. அது என்ன கண்டராவியா? போ சரி, முட்டி போ. ஓகேமா. உங்களுக்கு ஓகேமா? இல்லக்க போறங்களா? ஏய் மாப்ள, மாமா ஆமாடா, இல்ல உகாண்டா சண்ட ஆரம்பிச்சிருச்சு. கிடைக்காது. போய் பிரிச்சு விடு விஜய், போ விஜய், போ விஜய், பிரிச்சு விடு, பிரிச்சு விடு. அது போக முடியாது. ஏன் விஜய், போய் பிரிச்சு விடு. அதெல்லாம் போக மாட்டேன்டி. ஐயோ விஜய், பரவாயில்ல விஜய், போய் பிரிச்சு விடு விஜய். ஏய் என்ன
என்னால அங்க போக முடியாதுடி. ஐயோ விஜய், உங்களுக்கு ஏன் விஜய் போக முடியாது? ஏன்னா நான் ஆல்ரெடி அங்க போனதுனால தான் பிரச்சனை. பரவாயில்ல நீ போ. இல்ல ஆல்ரெடி அங்க போனதுனால பிரச்சனைன்னு சொன்னேன். இல்ல புதுசா காபி தூள் வாங்கியிருக்கேன், வந்து டேஸ்ட் பண்ணி பாருன்னு ஷாலினி கூப்பிட்டுச்சு. நல்லா இருந்துச்சு, அதான் சூப்பரா அது பயங்கரமா பண்ணிருந்தாங்க ரெண்டு பேரும். ஆனா பாத்ரூம்ல உட்காந்து சாப்பிடுறதுலாம் அநியாயமா, ஆனா அதையும் சேலஞ்சின் பண்றாங்கன்னா. ஆமா ஆமா பண்றாங்கல்ல, அதான் கலாய்ச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா போன் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த பாத்ரூம்ல இந்த டைம் போறதே தெரிய மாட்டேங்குது. போனோட போயிட்டோன்னா நேரம் போறது தெரியாது. நல்லா இருந்துச்சு. ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்